பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக உங்களுக்கு எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அருள் பெற்ற ரமலானுடைய மாதங்கள் நம்மை கடந்து கொண்டிருக்கின்றன. மிகவும் பரக்கத்து பொருந்திய அல்லாஹ்வினுடைய அருள் இறங்கக்கூடிய நாட்கள் நம்மை கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய அளப்பரிய அருள்களையும் பரக்கத்துகளையும் அவனது மேலான நற்செய்திகளையும் அல்லாஹுத்தாலா இதில் நமக்கு கொட்டி கொடுத்து கொண்டே இருக்கின்றா, நாம் அதை கடந்து சென்று கொண்டே இருக்கின்றோம். இந்த ரமலானுடைய காலங்களிலே அல்லாஹுவினுடைய மிகப்பெரும் மேலான கிருபைகள் நம்மிடத்திலே வந்திருப்பதற்கு அடையாளமாக முதலிலே சொல்லலாம், அல்லாஹ் இந்த ரமலானுடைய நாட்களை எவ்வளவு பேறு பெற்ற நாட்களாக மாற்றி வைத்திருக்கின்றான் என்றால், ஷைத்தானை விலங்கிட்டு வைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டான். ஷைத்தான் விலங்கிடப்பட்டு விட்டான். அவன் செய்வதற்கு, உங்களை தீமைகளை ஏவுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, நீங்களாக ஷைத்தானாக மாறினாலே தவிர. நாம் எந்த அளவிற்கு பரிச்சயப்பட்டு விட்டோம், நம்முடைய உள்ளத்திலே நாம் எந்த அளவிற்கு சைத்தானை இறக்கிவிட்டோம் என்றால், இனிமேல் சைத்தான் வந்து நம்மை தூண்ட வேண்டிய அவசியம் இல்லை, நாமே சைத்தானாக இருக்கின்றோம். எனவேதான் நம்மிடத்திலிருந்து பாவங்கள் நிகழ்கிறது. அல்லாஹ்வினுடைய ரசூல் நிச்சயமாக பொய் சொல்லவில்லை. விலங்கிடப்பட்ட சைத்தான் விலங்கிடப்பட்டவனாகத்தான் இருக்கின்றான். ஆனாலும் பாவம் செய்கின்றோம், ரமலானுடைய காலங்களிலும் பாவம் செய்கின்றோம் என்றால், நாம் நம்முடைய பழக்கமாக இந்த பாவத்தை மாற்றிவிட்டோம். அதனால் நம்மால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை. அடுத்து அல்லாஹினுடைய மிகப்பெரிய ரஹ்மத் ஜியாதத்துல் அஜ்ர். ஒரு நன்மைக்கு 10 அல்ல, 100 அல்ல, 700, 7000 மடங்குகளாக அள்ளித் தருவதாக சொல்லுகின்றார். சுன்னத்தான அமல்களுக்கெல்லாம் ஃபரலான நன்மையை தருவதாக நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களிக்கின்றார்கள். எல்லாவற்றுக்கும் அபரிமிதமான நன்மைகள், கணக்கிலடங்காத நன்மைகள். ஆனால் அவைகளிலே எந்த அளவிற்கு நாம் சுவீகரித்துக் கொண்டோம், எவைகளை நாம் பேணினோம் என்பது நமக்குத்தான் வெளிச்சம். அடுத்து எடுத்துக்கொண்டால் பிளாங்க் செக், எவ்வளவு வேணாலும் ஃபில் அப் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா பிளாங்க் செக் நம்மள்ட்ட கொடுத்துருக்கிறான். எவ்வளவு ஃபில் அப் பண்ணுங்கிறது நமக்கு தான் தெரியும். நோன்பாளிகளுக்கு ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்தையும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லிவிட்டான். இந்த இஃப்தார், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் என்ன துவா கேட்டாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிளாங்க் செக். இதை தவிர ஒரு பொற்காலத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பகலிலும் இரவிலும் ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றேன். அந்த நேரத்தில் நீங்கள் எந்த துவா கேட்டாலும் தடையின்றி ஏற்கப்படும். இடையில் எந்த தடையும் கிடையாது. அப்ப இந்த ஒரு மாசத்துல மட்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய செக்கினுடைய எண்ணிக்கை 60 செக் தந்திருக்கான், இரவிலும் பகலிலும். இதை தவிர, இந்த 60 செக்கை தவிர, நாம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக வேண்டி அதுக்கு தனியாக ஒரு பிளாங்க் செக் தந்திருக்கான். இதில் எவ்வளோ நாம் யூஸ் பண்ணோம், எவ்வளோ அதில் ஃபில்லப் பண்ணி அல்லாஹ்விடம் இருந்து பெற்றுக்கொண்டோம். யாராவது ஒரு பெரிய கம்பெனியில் இருந்து நமக்கு ஒரு பிளாங்க் செக் கொடுத்துட்டான்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபில்லப் பண்ணிக்கிடுங்க. சொல்லப்படுகிறது மக்காவினுடைய இமாம்களுக்கு சம்பளங்கள் இவ்வளோ தான் அப்படிங்கிறது கிடையாது, அங்கு பிளாங்க் செக் கொடுக்கப்படுமா? மக்கா பள்ளியில் மக்கா ஹரம் ஷரீஃபினுடைய இமாமுக்கு அவங்க அவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ வேணாலும் அதில் ஃபில்லப் பண்ணி அவங்க எடுத்துக்கிடுவாங்க அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப. அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய அடியார்களாகிய சாதாரண நமக்கு அல்லாஹு தஆலா அந்த பிளாங்க் செக் தந்திருக்கான். நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஃபில்லப் பண்ணிக்கிடுங்க. எவ்வளோ ஃபில்லப் பண்ணோம் அது நமக்கு தான் தெரியும். அந்த நேரங்களை எப்படி வீணடித்தோம், பல நேரங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். நம்முடைய மௌத்தை அல்லாஹ் மறைச்சு தான் வச்சிருக்கிறான். காரணம், மௌத்தினுடைய நேரம் தெரிந்து விட்டால் ஒவ்வொரு நாளும் நமக்கு மௌத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு மௌத்துடைய நேரம் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, உதாரணமாக ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, அவர்கிட்ட சொல்லிட்டாங்க இவ்வளோ நாள் தான் இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவருக்கு எல்லாம் தெரியுது.
நாம் இத்தனை நாள் தான் இருப்போம் என்றால் அது அதை விட சீக்கிரமாகவே மூத்தா போயிடுவார். ஏன்னா மூத்தாவும் மூத்தாவும் நினைச்சுக்கிட்டே இருப்பார் பாருங்க, அதுக்கு சீக்கிரமா மூத்து வந்துடும். இது போன்ற பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். உதாரணமாக லைலத்துல் கத்ர். ஆனால் துவா ஏற்கப்படுகின்ற நேரத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபரஹத்தான் லில் அப்து. ஒரு நோன்பு ஃபரஹத்தான் லில் ஸாயிம், நோன்பு வைத்த அடியானுக்கு இரண்டு நேரங்கள் மகிழ்ச்சிகரமானவை, இரண்டு நேரங்கள் மகிழ்ச்சிகரமானவை. அதில் ஒன்று ஃபரஹத்துன் இந்த இஃப்தாரிஹி, நோன்பு திறக்கும் நேரத்தில் அவனுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியான நேரத்திலேயே அல்லாஹ் துவாவை கபூல் செய்கிறான். இதில் ஒரு பெரிய முரண்பாடு ஒன்று இருக்கின்றது. அல்லாஹ் துவாவை எப்போ கபூல் செய்வான் தெரியுமா? உடைந்த உள்ளத்தோடு கேட்கும்போது அல்லாஹ் துவாவை கபூல் செய்வான். கஷ்டப்படணும், அழணும், எனக்கு இல்லையேன்னு சொல்லி பச்சாதாபப்படணும், ரப்பிடத்தில் கதறணும், அப்போதான் அல்லாஹ் துவாவை கபூல் செய்வான். துவாவிற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளில் ஒன்று, ஒரு உடைந்த உள்ளத்திலிருந்து அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்வான். மிக மிக கவலைப்படக்கூடிய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்வான். எனவேதான் அந்த உள்ளத்தை மனிதன் பெறுவதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் என்பார்கள். ஆனால் இங்கு மகிழ்ச்சியான நேரத்திலே அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறான். இது எப்படிப்பட்ட மகிழ்ச்சியான நேரம் தெரியுமா? இன்னொரு மகிழ்ச்சியான நேரத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அந்த நேரம் எப்படியான மகிழ்ச்சியான நேரம்? அந்த மகிழ்ச்சியை நீங்க கஞ்சி குடிக்கும் போது உள்ள மகிழ்ச்சியை நினைக்காதீங்க. அதையே பார்த்துக்கிட்டு ஒரு மகிழ்ச்சி வரும், அந்த மகிழ்ச்சி இல்ல. இது என்ன மகிழ்ச்சி என்றால், நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை சந்திக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சிக்கு அல்லாஹ் அடியானுக்கு கொடுப்பானே. அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருமே. பாவிகள் அல்லாஹ் சந்திக்க மாட்டான், மகிழ்ச்சியாக சந்திக்க மாட்டான். சந்திப்பான், பிடிப்பதற்காக வேண்டி சந்திப்பான், விசாரணைக்காக வேண்டி சந்திப்பான். ஆனால் மகிழ்ச்சியாக சந்திக்க மாட்டான். முஃமினான அடியார்களை அல்லாஹ் சந்திக்கின்ற நேரம், அல்லாஹ்வை போய் பார்க்க போறோம். பிரைம் மினிஸ்டரை பார்க்க போறோம்னா எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் சொல்லிட்டு தெரியும். சாதாரண கவுன்சிலரை பார்க்க போறதுக்கே அலப்புற பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்மளால. அல்லாஹ்வையே பார்க்க போறோம். அப்ப அந்த அடியானுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்? அந்த நேரத்தை அல்லாஹ் நோன்பு திறக்கக்கூடிய இடத்துல வச்சிருக்கிறான். நாம் அந்த நேரத்தை உரிய முறையில் பயன்படுத்தினோமா? சரியா நாம் அதை ஃபில்லப் பண்ணியிருக்கிறோமா? அந்த செக்கை எவ்வளவு நமக்காக வேண்டி நாம் அதில் முடிவு செய்து வைத்திருக்கின்றோம்? நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டோமா? நம்முடைய பிள்ளைகளினுடைய நல்ல எதிர்காலத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டோமா? நம்முடைய தாய் தந்தையர்களிலே இறந்து விட்டவர்களுக்காக வேண்டி சொர்க்கத்தை கேட்டோமா? இருப்பவர்களுக்காக வேண்டி ஹிதமத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை கேட்டோமா? நம்முடைய பிள்ளைகளிலே சாலிஹீன்கள் உருவாகுவதற்காக வேண்டி கேட்டோமா? நம்முடைய சந்ததிகளிலே வலிமார்கள் உருவாவதற்காக வேண்டி கேட்டோமா? எதை கேட்டோம்? இதை வேணா கேட்டிருப்போம், யாரெல்லாம் என் வியாபாரத்தில் பறக்கத்துதா, வியாபாரத்தில் பறக்கத்துதா, இன்னும் ரெண்டு மூணு வீட்டைத்தா, இன்னும் ரெண்டு கடை வைக்கணும், அதுக்குள்ள காசைத்தா. இதே தான் ஒரே உலகளாவிய சிந்தனை, உலகத்திலே தான் பிறண்டுகிட்டு இருந்திருப்போம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அல்லாஹனுடைய நெருக்கம் கிடைத்து விட்டான். அல்லாஹ் நம்முடையவனாக மாறிவிட்டால் அதற்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த செல்வங்களுக்கும் எந்த மதிப்பும் கிடையாது. அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதன் அல்லாத ஜீவராசிகள் நோன்பாளிகளுக்காக வேண்டி பிழை பொறுக்க தேடுகிறது, இஸ்திஃபார் தேடுகிறது. மனிதன் அல்லாதவர்களை எல்லாம் அல்லாஹ் மனிதனுக்காக வேண்டி இஸ்திஃபார் தேட வைத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய பாதையிலே எந்த மாணவன் இல்மை தேடி போகின்றானோ அவனுக்காக வேண்டி இந்த உலகில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் இஸ்திஃபார் தேடுகிறது. அடுத்து நோன்பாளிகளுக்கு, நமக்கு தான். இன்னும் ஒன்று சொன்னாங்க, நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் எவ்வளவு பிழை பொறுக்கின்றான் என்றால், எந்த அளவுக்கு அல்லாஹ் பிழை பொறுக்கின்றான்னா, கல்வி என்ற ஒரு கூட்டத்தார் வளர்க்கக்கூடிய ஆட்டின் ரோமங்கள் அளவிற்கு பாவம் இருந்தாலும் அதையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். எவ்வளவு பாவம் மன்னிப்பு கேட்டிருப்போம்? இந்த உள்ளம் அதற்காக வேண்டி எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கும் என்று பார்த்தால், இதில் நான் சொன்ன எதிலையாவது நம்ம இந்த அட்டவணைகளில் எதையாவது நாம் நிறைவேற்றி இருக்கின்றோமா என்று நம்மை நாமே ஒரு தடவை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இனி வருகின்ற நாட்கள், அடுத்து முத்தான நாட்கள் வருகிறது.
இவ்வளவு நாட்கள் இந்த அருட்புலம்பிலே கழிந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் இருந்து இப்பொழுது வரக்கூடிய இந்த நேரம் இருக்கின்றது. இது முத்தான நேரம், சத்தான நேரம். எந்த காரணத்தை கொண்டு இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இதை ஒரு மனிதன் தொலைத்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகிறது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபீ. ரமலானுடைய கடைசி பத்தில் அதற்கு முன்னால் செய்ய முடியாத அளவிற்கு இபாதத்திலே தன்னை நபி அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்வார். முழுக்க முழுக்க இறங்கிடுவாங்க. எந்த அளவுக்கு இறங்குவாங்க? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல அல் அஷ்ருல் அவாஹிர், கடைசி பத்து நாட்கள் வந்து விடுமானால் ஐகல அஹ்லஹு, தன்னுடைய வீட்டார்களை எல்லாம் எழுப்பி விடுவார்கள், வஹ்யா லைலஹு, இரவு முழுவதும் விழித்திருந்து வணக்கம் புரிவார்கள், வஷத்த மீசரஹு, கச்சை கட்டிக்கொண்டு இபாதத்தில் ஈடுபடுவார்கள். என்ன அர்த்தம், என்ன பொருள் இதற்கெல்லாம்? என்ன பொருள் என்றால், மற்ற நேரங்களில் தன்னுடைய குடும்பத்தார்களையோ தன்னுடைய வீட்டார்களையோ ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாங்க. தஹஜ்ஜத் தொழுதும் பொழுது கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பெர்மிஷன் கேட்பாங்க. ஆயிஷா, நான் வெளியில் போய் மஸ்ஜிதுக்கு போய் தொழுதுகிட்டுமான்னு கேட்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சரின்னு சொல்லுவாங்க. எழுந்து போய் அவர்களை எழுப்பாமல் கூட போயிடுவாங்க. அவர்கள் தஹஜ்ஜத்திற்கு எழுந்திருப்பார்கள், நபி எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் எழுந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய வீட்டார்களுக்கு கூட சிரமம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் ஐகலாஹு, தன்னுடைய வீட்டார்களை எல்லோரையும் எழுப்பி விடுவார்கள். எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்க. வீட்டார்கள் என்றால் ஒரு வீடு இல்லையே. நபி அவர்களுக்கு எத்தனை வீடுகள் இருந்ததோ அத்தனை வீட்டில் உள்ளவர்களையும் எழுப்பி விடுவார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளை தஹஜ்ஜத்துக்காக எழுப்பி விடுவோமா? நாம் நம்முடைய மனைவிமார்களை எழுப்பி விடுகிறோமா? நமக்கு தெரிந்தவர்களுக்கு போன் பண்ணி எந்திரிங்க, தொழுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது இந்தார் பண்ணுகின்றோமா, எச்சரிக்கின்றோமா? நபி அவர்கள் செய்த காரியம். அப்புறம் ஒன்று, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, ஷத்துல் மீசார் என்றால் என்ன? இது என்ன சத்த மீசரஹு, கச்சை கட்டிக்கொண்டு இறங்குவார்கள் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டார்களிடத்தில் அறவே செல்ல மாட்டார்கள், முற்றிலும் பெண்களை விட்டு தவிர்த்து விடுவார்கள். நோன்புடைய காலங்களில் இரவு நேரங்களிலே மனைவிமார்களுடன் கூடுவது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் இந்த பத்து நாட்களிலே பக்கத்தில் கூட போக மாட்டாங்க, அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன்னா நபி அவர்கள் கடைசி பத்தில் எங்கே இருப்பாங்க? ஏத்திகாஃபில் இருப்பாங்க. ஹஜரத் இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறாங்க. இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலைஹி புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர், யாருக்கு கடைசி பத்திலே நின்று வணங்கக்கூடிய பாக்கியம் கிடைத்ததோ அவருக்கு மௌத்தாகக்கூடிய நேரத்தில் கலிமா கண்டிப்பாக நசீபாகும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அவருடைய ஹுஸ்ன காத்திமா கிடைக்கும். ஒரு மனிதர் கடைசி பத்து இரவுகளிலே நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்து விட்டால் அவருடைய இறப்பின் பொழுது நல்ல முடிவை ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். ஈமானுடைய நிலை என்று அவர் மரணிக்க மாட்டார். யார் சொல்றா? இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், முதாவமத்துல் கியாம் ஃபில் லைல் ஃபில் அஸ்ரில் அவாஹிர், கடைசி பத்திலே தொடர்ந்து அவர் நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்க வேண்டும். எனவேதான் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி வருகிறது, நம்முடைய நாதாக்களை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள், அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் செய்த செயலை போன்று என்னுடைய குடும்பத்தாரை நான் எழுப்பி விடுவேன், என்னுடைய பிள்ளைகளை நான் எழுப்பி விடுவேன், எவ்வளவு முடியுமோ அவர்களால் முடிந்தவரை அவர்களை தொழ வைப்பேன், நிறுத்தி தொழ வைப்பேன். நாம் எந்த அளவிலே இதிலெல்லாம் நாம் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி யோசித்து பார்க்க வேண்டும். வரக்கூடிய நாட்கள் இன்றைய இரவில் இருந்து இதற்கான காலங்கள் ஆரம்பமாகிறது. நாம் எவ்வளவு தயாராக இருக்கின்றோம் என்பது நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இன்னைக்கு இரவிலிருந்து ஆரம்பமாயிடுச்சு.
27 லைலத்துல் கத்ர் அதெல்லாம் முடிஞ்சது. அந்த காலங்கள், அந்த சில நேரங்கள் மட்டும், அந்த ஒரு இரவு மட்டும் பார்த்து பார்த்து வணங்கக்கூடிய காலங்கள், அல்லாஹ்வுடைய கிருபையால இஸ்லாமிய சூழல் மாறிவிட்டது. உண்மையான ஹதீஸின்படி அமல் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் உருவாகி விட்டார்கள். இந்த கடைசி 10 நாட்களும் நம்முடைய இபாதத்தில் நம்ம முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். நம்முடைய வேலை வெட்டிகள், நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைகள் அத்தனையும் இதற்காக வேண்டி ஒதுக்கி வைக்க வேண்டும். காரணம், இத்திகாஃபினுடைய நன்மை அவ்வளவு பெரிய நன்மை. அல்லாஹ் தன்னுடைய அருள் முறையிலே சொல்லுகின்றான், வாஹிதுனா இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில், இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களிடத்திலும் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களிடத்திலும் நாம் வாக்கு வாங்கியிருந்தோம், ஒப்பந்தம் செய்திருந்தோம், அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். என்ன தெரியுமா? அந்த அவர்கள் இந்த மஸ்ஜிதுல் ஹரமை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தஹீர் என்றால் சும்மா மாப்பு போடுறதில்லை, ரொம்ப கிளீனா வச்சிருக்கணும். அந்த நேரத்தில் இருந்து பல 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 பலன்னு வச்சிருக்கணும், ஒரு சின்ன அசுத்தம் கூட இருக்கக்கூடாது. அதனால தான் யார் அந்த கிளீனிங்ல ஈடுபடுறாங்களோ அவர்கள் எல்லாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள், இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் எந்த வாக்குறுதியை வாங்கினானோ அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெறுகின்றார்கள். அந்த அரசு அதனால தான் அந்த மஸ்ஜிதை அவ்வளவு சுத்தமாக வச்சிருக்கிறதுல பெருமையா, மிக பெருமையாக நினைக்கின்றது. அதுல போட்டிருப்பாங்க, விசாமுன் லனா, இது எங்களுக்கு பெருமை, இது சுத்தம் பண்றது எங்களுக்கு பெருமை. அதுக்கு உலகத்துல என்னென்ன நவீன சாதனங்கள் வேணுமோ அத்தனையும் ஹரம் ஷெரீஃபுக்காக வேண்டிய புதிதாக கண்டுபிடிக்கப்படுகிறது, சுத்தம் பண்றதுக்காக வேண்டிய அவ்வளவு சுத்தமா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலும் அல்லாஹ் ஒப்பந்தம் வாங்கிய ஒன்று இது. யார் யாருக்காக வேண்டி சுத்தமாக வச்சிருக்கணும், யார் யாருக்காக வேண்டி சுத்தமாக வச்சிருக்கணும், லித்தாஇஃபீன், அங்கு தவாஃப் செய்யக்கூடியவர்கள் முதல்ல வர்றது தாஇஃபீன், தவாஃப். ஹரமுக்குள்ளால போயிட்டா முதல் அமல் இதுதான், தவாஃப் தான். தொழுகையை விட சிறந்தது அங்கு எதுதான், தவாஃப். அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் அதற்கு அடுத்துதான் சொல்லுகின்றான், அங்கே தங்கி இருப்பவர்களுக்காக வேண்டியும் நீங்கள் அந்த மஸ்ஜிதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். எனவேதான் யார் மஸ்ஜிதிலே தங்கி இருக்கக்கூடிய இத்திகாஃபுடைய நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தங்களுடைய வீடுகளுக்கு செல்வதும் தங்களுடைய வீட்டிலே ஈடுபடுவதும் முற்றிலுமாக நிறுத்தப்படுகிறது. எதுக்குன்னா, இது ஒரு பயிற்சி களம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து பார்த்தால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்ன நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅத்தகிஃபுல் அஷ்ரல் அவாஹிர மின் ரமலான், ரமலானுடைய காலங்களின் கடைசி 10 இரவுகளில் அவர்கள் இத்திகாஃப் இருந்து கொண்டார்கள். ஹத்தா தவஃபல்லாஹு, அல்லாஹ் அவர்களுடைய உயிரை வாங்கும் வரை இத்திகாஃப் இருந்தார். கடைசி காலம் வரைக்கும் இத்திகாஃப் இருந்தாங்க. கடைசி காலத்தில் 10 நாளைக்கு 20 நாளாக இருந்தாங்க. சில நேரங்களில் வருகிறது, சில மாதங்களில் முழு மாதமும் இத்திகாஃப் இருந்ததாக வருகிறது. ஒரு ஹதீஸ் ஒன்று வருது பைஹக்கில, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே இத்திகாஃப் இருந்து கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து இருந்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா சஹாபாக்கள் உடனே வந்துருவாங்க அமல் செய்யறதுக்கு. அவர்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் நபி அவர்களோட இருக்கிறது. 20 நாள் ஆயிடுச்சு, 21வது நாள் ஏலான் பண்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னோடு யார் இவ்வளவு நாட்கள் இருந்தார்களோ இன்னும் கடைசி 10 நாட்களிலும் அவர்கள் இத்திகாஃப் இருந்து கொள்ளுங்கள் குறிச்சு சொல்றாங்க. இத்திகாஃப் என்பது அப்படிப்பட்ட ஒரு அமல். ஹத்தா தவஃபாஹுல்லாஹு, அவர்கள் மரணிக்கும் வரை இத்திகாஃப் இருந்தார்கள். சும்மா அத்தகஃபா அஸ்வாஜுஹு பஅதா, நபி அவர்களுக்கு பிறகு அந்த அமலை அவர்களின் மனைவிமார்கள் தொடர்ந்து செய்தார்கள். அல்லாஹு அக்பர், என்ன ஒரு பெரிய அல்லாஹ் தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறான் பாருங்க. மஸ்ஜிதில் அவங்க இருக்கல, அவங்க அவங்கவுங்க வீடுகளில் இருந்தாங்க, ஆனால் அவர்களுடைய மனைவிமார்கள் அதை தொடர்ந்து அமல் செய்தார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு மனைவிமார்களும் அவர்களுடைய இறப்பு வரைக்கும் ரமலானுடைய கடைசி பத்திலே இத்திகாஃப் இருந்தார்கள். நம்முடைய வீட்டு பெண்களுக்கு இது முக்கியமான ஒரு அட்வைஸ், அவர்களும் அவர்களுடைய வீடுகளிலே இத்திகாஃப் இருக்க சொல்லுங்கள். காரணம் என்ன தெரியுமா? இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் இத்திகாஃப் இருக்கும் பொழுது அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்கின்றான். அங்க யாருமே இல்லை, அவனுக்கு அல்லாஹ்வோட மட்டும்தான் பேசுறான்.
அல்லாஹ்வுடையே தன்னுடைய எல்லா தொடர்புகளையும் வைத்துக் கொள்கின்றான். அவனுடைய வீட்டிலேயே படுத்து கிடக்கின்றான். அவனுடைய சன்னிதானத்திலேயே எல்லாவற்றையும் கேட்கின்றான். நான் உன்னை விட்டால் வேறு எங்கும் செல்ல முடியாது என்று அல்லாஹ்விடத்திலே அடம் பிடிக்கின்றான். அல்லாஹுவை பற்றியே திக்ரு செய்கிறான். அல்லாஹ்விடத்திலேயே துவா செய்கிறான். அல்லாஹினுடைய குரானையே திலாவத்து செய்கிறான். அவரிடத்திலேயே தன்னுடைய முறையீடுகளை சொல்லுகின்றான். உன்னை என்று எனக்கு வேறு யாரும் இல்லை என்பதை அவன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். அதிலேயே கிடக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அடியானை அல்லாஹ் பிரியப்படாமல் என்ன செய்வான்? இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது மிகச்சிறந்த நேரம். எதற்காக தெரியுமா? யார் நமக்கு கூட இல்லாத ஒரு நேரம் நமக்கு வரும். லா அனீஸ லஹு, நண்பர்கள் இல்லாமல், பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல், வெறுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நம்முடைய முறையீட்டை நாம் யாரிடத்திலும் சொல்ல முடியாது, நாம் யாரிடத்திலும் பேச முடியாது. திரும்பி பார்க்கும் இடமெல்லாம் வெறிச்சோடி கிடக்கும். எந்த ஒரு நடமாட்டத்தையும் நாம் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரம் வரும். அதுதான் கபருடைய வாழ்க்கை. அந்த கபருடைய வாழ்க்கையில் இஃத்திகாஃபுடைய நேரம் உதவும். அந்த நேரத்தில் இந்த குர்ஆன் அங்கு நண்பனாக இருக்கும். இங்கு நாம் யாரிடத்தில் பேசினோமோ அந்த பேச்சுக்களை அல்லாஹ்வோடு நாம் தாராளமாக நடத்தி கொண்டிருக்கலாம். மனிதன் உள்ளத்தை பரிசுத்தமாக்குவதற்காக வேண்டி இஃத்திகாஃபை போன்ற ஒரு நேரம் வேறு எதுவும் கிடையாது. வரக்கூடிய இன்றைய நாள், இன்றைக்கு சூரியன் மறைவதற்கு முன்னால் மஸ்ஜிதுக்குள்ளால போயிடணும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஜாமியா மஸ்ஜிதுல மட்டும்தான் இஃத்திகாஃப் இருக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே சாதாரண மஸ்ஜிதுகளிலும் இஃத்திகாஃப் இருக்கலாம். ஷாஃபியாக்கள் ஹனாபலாக்கள் இடத்துல, காரணம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஜும்மாவிற்காக வேண்டி ஜும்மா தொழக்கூடிய மஸ்ஜிதுக்கு போகலாம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இஃத்திகாஃபினுடைய சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்டானது. ஜும்மாவுக்கு கூட பள்ளிவாசல் விட்டு வெளியே போகக்கூடாது. அதனால ஜும்மா தொழுகை நடக்கக்கூடிய பள்ளியிலே இஃத்திகாஃப். எந்த அளவிற்கு சட்டம் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா, ஜனாசாவே ஜனாசா வருமானால் ஜனாசாவை வெளிப்பள்ளியில வச்சு தொழுக வச்சாங்கன்னா நீங்க ஜனாசாவுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இஃத்திகாஃப் இருக்கிறவங்க முஅத்தகிஃபுகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம். தனியான நேரத்தில் இங்க உட்கார்ந்து சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. இஃத்திகாஃப் இருப்பவர்களுக்கு உணவும் குடிப்பும் இபாதத்தாக மாறுகிறது. எந்த அமலுமே செய்யாம தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதையும் அல்லாஹ் நன்மையில் எழுதுகிறான். எனவே இஃத்திகாஃபினுடைய இந்த அமல் இந்த நேரத்தில் மிக பெரும் பாக்கியமாக கருதப்படுகிறது. அது இன்றைய இரவு உங்களுக்கு ஆரம்பமாகும். இன்றைய இரவு ரமலானுடைய இரவு என்பது, இஸ்லாமிய இரவு என்பது சூரியன் மறைந்து ஆரம்பிச்சிடும். அதாவது மகரிபே இரவுல தான் வருது. இரவு எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, காலையில் 6 மணி வரைக்கும் இருக்காது, சூரியன் உதயமாகற வரைக்கும். சுபுஹ் வரைக்கும் தான் இரவு. இரவு என்பது இஸ்லாத்தில் எது வரைக்கும்? சுபுஹ் வரைக்கும் தான். நமக்கு அது கிடையாது. அப்போ அந்த தூங்கிட்டு இருக்கிற நம்மெல்லாம் பகல்லையே தூங்கிட்டு இருக்கிறோம், ராத்திரி மட்டும் தூங்குறது இல்லை. இரவு மகரிபினுடைய முன்னால் ஆரம்பித்து சுபுஹ் வரைக்கும் வருது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், பாக்கியம் பெற்ற கதருடைய இரவிலே நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம். அது எப்படிப்பட்ட இரவு? உமா அதுராக மாலைலத்துல் கதர். அல்லாஹ்வே சொல்லுகின்றான், என்ன இரவு அது? என்ன பாக்கியம் பெற்ற இரவு? ஒரு இரவை நம்முடைய வாழ்நாளில் ஒரு இரவை பெற்றுவிட்டால் 84 வருடங்கள் இபாதத்து செய்ததற்கு சமம். 84 வருஷம். ஆனால் எந்த நேரத்தில் அந்த இரவு கிடைக்கும் அது தெரியாது. எந்த நேரத்தில் கிடைக்கும் தெரியாது. அல்லாஹு தஆலா நபி அவர்கள் சொல்வதற்காக வேண்டி வெளியே வரும் பொழுது மறக்கடித்து விட்டான். எதன் காரணமாகனா, நம்முடைய செயல்களால், சண்டை போட்டதுனால. ரெண்டு பேர் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததன் காரணமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நபி அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அதை எடுத்து விட்டான். எந்த இரவு அப்படிங்கறத சொல்லல. எந்த இரவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். 27 என்று நிறைய ரிவாயத்துக்கள் வருது, ஆனால் 21 இருக்கலாம் என்று உறுதியான ரிவாயத்துகள் வருகிறது. ஆக எல்லா இரவுகளும் இருக்கலாம். சில பேர் கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் மட்டும்தான் இருக்கும் என்பதையும் கூட மறுக்கின்றார்கள். இல்ல, கடைசி இரவினுடைய எந்த இரவில் வேண்டுமானாலும் நிலைத்து வரலாம்.
அல்லாஹ் எந்த இரவில் வேண்டுமானாலும் இறக்கி வைக்கலாம். ஏனென்றால் ரிவாயத்துக்கள் பல்வேறு விதமாக வருகிறது. எனவே கடைசி இரவு முழுவதும் நாம் ஏத்திக்காஃப் இருக்கிறோம். ஏத்திக்காஃப் இருப்பதில் அல்லாஹுவோடு செய்யக்கூடிய முனாஜாத் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லைலத்துல் கத்ர் இரவை தேடுவது. அந்த இரவு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை கிடைத்து விட்டால் அவன் வாழ்நாள் முழுக்க இபாதத்து செய்ததற்கு சமம். அதற்கு பிறகு சொர்க்கம் செல்றதுக்கு நமக்கு வேற எந்த சர்டிபிகேட்டும் தேவையில்லை. நேரம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதன் காரணமாகவே சொர்க்கத்தில் அனுப்பிவிடுவான். என்ன இன்ஷா அல்லாஹ் ஏத்திக்காஃப் இருக்கலாமா? உள்ளத்தில் உறுதி கொள்ளுங்கள், அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஏத்திக்காஃப் இருந்து அதனுடைய நன்மைகளை பெறக்கூடிய மக்களாக மாற்ற வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? ஏத்திக்காஃப் நிறைய பேர் இருக்கிறதுல இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, பூரா பலா முசிபத்தை இங்க தான் பேசுறாங்க. அவங்க என்ன செய்றாங்க, இவங்க என்ன செய்றாங்க, அது என்ன ஆகுது, இது என்ன ஆகுது. இல்ல, ஏத்திக்காஃப்ல எப்படி இருக்கணும்னா, முழுக்க முழுக்க ரப்புடைய இபாதத்துல தான் இருக்கணும். அப்படி இபாதத்தை செய்ய முடியல, பெட்டை விரிச்சு படுத்து தூங்கிருங்க, அது இதை விட சலாமத்து பேசுறது இல்லை. ஏன்னா தூங்குவதற்கும் இபாதத்து செய்த நன்மை அல்லாஹ் கொடுத்துறான். ஆனா அங்க உட்கார்ந்து கழுவி குடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான நன்மை, அதற்கான தீமை பல மடங்கு எழுதப்பட்டு விடுகிறது. ஏன்னா மஸ்ஜிதுல உட்கார்ந்துட்டு சரிங்க, ஏத்திக்காஃபில் உட்கார்ந்துட்டு சரிங்க, இந்த தீமையினுடைய அளவு அதிகமாகிவிடும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவருக்கும் இந்த ஏத்திக்காஃபினுடைய முழுமையான பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. இந்த கடைசி பத்தில் எந்த காரணத்தை முன்னிட்டும் வீணான வேலைகளிலே ஈடுபட்டு விடாது. இந்த கடைசி பத்தில தான் பூரா ஜவுளி கடை கூட்டமா இருக்கும். எல்லா ஜவுளி கடையும் கூட்டமா இருக்கிறது இதுல தான். இதுல நான் சில செயல்களை பார்க்கின்றேன். அந்த ஜவுளி கடைகள் யார், முஸ்லீம்கள் அதிகமாக ரமலானுடைய காலங்களிலே பர்ச்சேஸ் பண்றதுக்காக வேண்டி போகக்கூடிய இடங்கள்ல முஸ்லீம் பெண்கள் பகல் நேரங்களிலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், ஐஸ்கிரீம் குடிக்கிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சமயம் அவங்க பீரியடுடைய காலத்தில் அதை செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் ரமலானுடைய காலத்தில் இம்சாக் அவசியம். அப்படியே இருந்தாலும் நோன்பிருப்பவர்களை போன்று உண்ணல் குடிப்பிலிருந்து தன்னை தவிர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது என்ன ஒரு செயல்? இது பெரும்பாலும் நீங்க பார்க்கலாம், ரோட்லையும் பார்க்கலாம், கடைகள்லையும் பார்க்கலாம், ஹோட்டல்கள்ல முஸ்லீம் பெண்கள் போய் சாப்பிடுறாங்க. ஆண்கள் அந்த மாதிரி செய்யறதில்லை. தங்களுக்கு ஒரு சலுகை கிடைத்தது என்பதற்காக வேண்டி வெளிப்படையாக இந்த செயலை செய்வது கூடாது. நோன்புடைய காலங்களிலே நோன்பு இருந்ததை போன்று அவர்கள் தங்களை தடுத்துக் கொள்ள வேண்டும். நோன்புதான் அவர்களுக்கு இருப்பதற்கு கூடாதே தவிர, அதுக்காக வேண்டி ரோட்ல கூட தின்னுகிட்டு திரியுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா? ஏன் இந்த ஒரு செயல்? இது ஒன்னு. நம்பர் ரெண்டு, இந்த ஒற்றைப்படை இரவுகள் அல்லது இரவு நேர விழிப்புகள் என்பதற்கு நம்ம வாலிபர்கள் வச்சிருக்கிற பேரு பைக் ரேஸ். அந்த இரவு ஆயிடுச்சுன்னா மூன் ரோடு பீச் ரோடுலாம் கேட்கவே வேண்டாம். எப்போ பார்த்தாலும் நம்ம பிள்ளைங்களுடைய பைக்கு சத்தம் தான். அரபுகளிடத்திலும் காணப்படுகிறது. அரபுகள் கார் ரேஸ் வைப்பாங்க அந்த நேரத்தில். எவ்வளவோ கண்டிக்கிறாங்க அங்கே உள்ள ஆலிம்கள், ஆனாலும் கேட்கறது இல்லை. நிறைய பிள்ளைகளுடைய மவுட் ஏற்படுது, பல்வேறு விதமான சங்கடமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகின்றார்கள். பெற்றோர்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும், பிள்ளைகளை அத்தகைய செயலை செய்வதை விட்டு தடுக்க வேண்டும். அடுத்தது, இந்த இரவை நாங்கள் உயிர்ப்பிக்கின்றோம் அப்படிங்கிற பேர்ல ராத்திரி பூரா தின்னுகிட்டு கதை அளந்துகிட்டு அரட்டடிச்சுட்டு உட்கார்ற, இதுக்கு தூங்கிடலாம். இந்த செயல்களிலிருந்து நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பாவங்களிலிருந்து தவிர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும், வீணானவைகளை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்தருள் புரிவானாக. வ ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.